பிக் பாஸ் சீசன் 4 தமிழில் கலந்திருக்கக்கூடிய நடிகர் ரியோ ராஜ் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் அவரை பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரியோராஜ் 1989 பிப்ரவரி மாதம் 17 ஈரோட்டில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இவருடைய அப்பா, அம்மா மற்றும் தம்பி. ரியோவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அம்மா பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. இவருடைய தம்பி சந்திரவும் அதே கம்பெனியில் தான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியோராஜ் அவர்களுடைய மனைவி ஸ்ருதி, மாமனார் மற்றும் மாமியார். ஈரோட்டில் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ரியோ ஈரோட்டில் இருக்கக்கூடிய மாணிக்கம்பாளையம் பாய்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பள்ளி படிப்பை முடித்தார். அதுக்கப்புறமா ஸ்ரீ ராகவேந்திரா பாலிடெக்னிக் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ படித்து முடித்தார். கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறம் பக்கத்திலேயே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வொர்க்ஸ் வேகன் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலையும் செஞ்சார். இருந்தாலும் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய முகம் எப்படியாவது டிவியில் வந்துடணும், அதை நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு தீவிரமாக நிறைய ஆடிஷனில் கலந்துக்க ஆரம்பித்தார். இதன் மூலயமா இவருக்கு விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமான சீரியலான கணக்கணும் காலங்கள் கல்லூரியின் கதை சீசனில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இவர் பழனி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அதில் ஓரளவுக்கு பெயர் கிடைக்கும். அங்கேருந்து அப்படியே சன் மியூசிக் பக்கம் போனார். அங்கே பார்த்தீங்கன்னா கல்லூரி காலம், சுட சுட சென்னை, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், காஃபி டீ ஏரியா, ஃப்ரீயாக விடு அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி அவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனாரு. அந்த ரசிகர் கூட்டத்தில் பெரும்பாலானவங்க பெண்களாக தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் இவருக்கு 2014 விகடனுடைய பெஸ்ட் ஆங்கருக்கான விருதும் கிடைச்சிது. நிறைய ஃபேன் பேஸ் வச்சுருந்த ரியோராஜா மறுபடியும் விஜய் டிவி கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரியலான சரவணன் மீனாட்சி சீசன் 3 சரவணனாக நடிக்க வச்சாங்க. இந்த சீரியல் மூலம் அவருக்கு ஆல்ரெடி இருந்த பெண் ரசிகைகள் இன்னமும் அதிகமானாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலில் நடித்ததன் மூலம் 2017 விஜய் டிவியுடைய ஃபேவரட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற விருது ரியோவுக்கு கிடைச்சிது. ஒரு பக்கம் சீரியலில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய காதலையும் இவர் கண்டினியூ பண்ணார். ஆமாங்க, சன் டிவியில் ஒர்க் பண்ணும்போதே இவர் ஸ்ருதி என்பவரை காதலிக்க ஆரம்பித்தார். ரெண்டு பேருமே வெவ்வேறு மதங்களை சேர்ந்திருந்தாலும் ரெண்டு பேர் வீட்லேயும் இதுக்கு சம்மதம் தெரிவித்ததால் 2017 பிப்ரவரி மாதம் 9 இவங்களுடைய திருமணம் நடந்தது. அதை தொடர்ந்து இந்த வருடம் மார்ச் 6 இவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரியோ அப்படின்ற பெயர்லேருந்து முதல் 2 ஸ்ருதி அப்படின்ற பெயர்லேருந்து கடைசி 3 எடுத்து ரிதி அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க. சரவணன் மீனாட்சி சீரியல் முடிஞ்சதும் இவர் ஃபுல்லாகவே விஜய் டிவியில் செட்டில் ஆகிட்டார். ஜோடி நம்பர் 1 சீசன் 9 கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு அதில் 5th இடத்தை பிடிச்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆங்கராக மாறி ரெடி ஸ்டெடி போ சீசன் 1 சீசன் 2, ஒய்ஃப் கையில் லைஃப், ஜோடி நம்பர் 1 ஃபன் அன்லிமிட்டட், பிகைன் நோட்ஸ் கோல்டு மெடல் அவார்டு போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இதன் மூலிமா 2019 விஜய் டிவியுடைய பெஸ்ட் ஆங்கருக்கான விருது இவருக்கு கிடைச்சிது. ஆரம்பத்தில் நம்மளுடைய முகம் எப்படியாவது டிவியில் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன திரைக்குள்ளே நுழைந்த இவருக்கு படிப்படியாக வளரவும் எப்பயும் போல் அடுத்ததாக சினிமாவில் நடிக்கணுன்ற கனவு தானாகவே ஏற்பட ஆரம்பிச்சது. 2017 விக்ரம் பிரபு அவர்களுடைய நடிப்பில் வெளியான சத்ரியன் படத்தில் ரொம்பவே சின்ன ரோலில் நடிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரித்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா படம் மூலம் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தற்போது பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இதை தவிர காதல் ஒன்று கண்டேன் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமில் இவர் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. இவரை எல்லாருமே தற்போது குட்டி சிவகார்த்திகேயன் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் ரியா ராஜும் ஒரே டேட்டில் தான் பிறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வந்து சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போனவங்க தான். தொடர்ந்து வரக்கூடிய ரியோராஜ் அவர்களின் குடும்ப புகைப்படங்களை பார்த்துட்டு ரியோராஜ் இந்த சீசனில் வின் பண்ணுவாரா, உங்களுடைய ஓட் யாருக்கு அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். We'll be right back.
Thank you.